வணக்கம். இன்று சாதனைகள் பல செய்து சரித்திரங்கள் பல படைக்க இருக்கும் ஃபெய்ராவுடைய கூட்டமைப்பு இந்த மீட்டிங் வந்திருக்க உங்கள் அனைவரையும் வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஃபெய்ரா கூட்டமைப்பில் நம்ம இணையிறதுனால நமக்கு என்னென்ன பயன் கிடைக்கும்? நம்ம பண்ணக்கூடிய தொழில் ரியல் எஸ்டேட் தொழில். இந்த தொழிலுக்கு என்னென்ன பக்க பலம் இருக்குது? இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் இந்த ரியல் எஸ்டேட்டில் கூட்டமைப்பில் நான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கேன். இந்த அமைப்பில் 10 வருஷமாக மிகப்பெரிய ஒரு யானை பலத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் இந்த சங்கம் நம்ம கூட இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை பிரச்சனையும் துச்சமான தூக்கி போட்டு கூட தலைமை வந்து நல்ல தைரியமான மனிதன், இரும்பு மனிதன். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கோம். இந்த தொழில் செய்கிறதுனால ரியல் எஸ்டேட்டில் இந்த அமைப்பில் நம்ம இணையிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னா, இந்த ஒரு லேஅவுட்டு பண்ணி வச்சுருக்கோம். இந்த லேஅவுட்டு பண்ண விற்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இருக்க சகா நண்பர்கள் இந்த சங்கத்தில் இணையிறவங்களை வச்சு இதை மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். இல்லை நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் விற்க முடியலன்னு சொன்னால் நம்ம சங்கத்தில் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது வாங்க விற்று கொடுங்கன்னு சொல்லலாம். எத்தனையோ சப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வீறு கொண்டு பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு காரணமே இந்த சங்கம் தான். இந்த சங்கத்தில் இணையறனால நம்முடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். நீங்களாம் வீறு கொண்டு செய்கிறதுனால இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் நம்பர் 1 இந்த ஃபெடரேஷன் இருக்கணும். அதனால் நீங்கள் அத்தனை பேரும் இணைஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அளவில் இந்தியாவில் நம்பர் 1 சங்கம் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் நம்ம சங்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் கான்ஃபர்மாக நம்புனீங்கன்னா போதும், நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ சின்ன சின்னதாக நடந்துருக்கலாம். இன்றைக்கி இந்த அமைப்பு, இந்த அமைப்பில் இருந்தாலே பெருமைன்னு சொல்லக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. இன்றைக்கி நாங்கள் அந்த நிலைமையில் தான் இருக்கோம். உங்களுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் இணைஞ்சு தோளோடு தோல் கொடுத்து இந்த அமைப்பை பெரிய அளவில் தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டோடு செயல்படுறோம். நீங்கள் அத்தனை பேரும் இணையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. நீதிபதி ஐயா திரு என்எஃப்ஜே பொன்னுதுரை அவர்கள், திரு நந்து அவர்களுக்கு இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லார் பேரையும் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடுங்கிறதுனால அனைவருக்கும் எனது கனிவான மாலை வணக்கங்கள். ஆக்சுவலி எதுக்காக இந்த ஃபங்க்ஷன், எதுக்காக ஃபேரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கலாம். இது அவசியம்தானா அப்படின்னு நிறையா கேள்விகளும் உங்களிடையே இருக்கலாம். ஆக்சுவலி நம்ம நிறைய பிஸ்னஸ் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்ருக்கு. டீ கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து எத்தனையோ தொழில்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த அத்தனை தொழில்லையும் வந்து அவங்க வாடிக்கையாளர்களை பெறுவதற்கு மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னா கூட இப்போ பர்ச்சேஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் இது ரெண்டு தான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். அங்கே ரெண்டுக்கு மட்டும்தான் அவங்க போராட வேண்டி இருக்கும். எதுவாக இருந்தாலும் வியாபாரம் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க, இல்லை ஒரு சர்வீஸாக இருக்கும். ஸோ சில நேரத்தில் சரியான விலையில், சரியான இடத்துல, சரியான குவாலிட்டி பொருளை வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதுக்குண்டான வாடிக்கையாளர்களை அடையிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம தொழிலில் மட்டும்தான் நம்ம தொழில் பண்ணுறதுக்கு பல முனை தாக்குதல்களை சந்திக்க வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. இங்கே ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதாவது லேண்டு சோர்ஸ் பண்ணும்போது வெண்டார்கிட்ட போராடுறோம். அதுக்கப்புறம் அப்ரூவல் போகும்போது இந்த டிடிசிபிக்கோ சிஎம்டிஓக்கோ போராடுறோம்.
அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி கூட போராடுறோம். அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட போராடுறோம். இப்போ புதுசாக ரெராவோட போராடிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு பல முனை தாக்குதல்கள்லாம் சமாளித்து இந்த தொழில் பண்ண வேண்டியிருக்குங்க. இது வெளியே பார்க்குறவங்களுக்கு ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக கோடி கோடியாக சம்பாதிச்சிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெயின் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இது நம்ம உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே வெறும் வாடிக்கையாளர்களை பெறுவது மட்டுமே வேலை இல்லை. இத்தனை பெரிய சமாளித்து நம்ம இது சக்ஸஸ்ஃபுல்லாக அதை விற்று அந்த பணம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம படாத அவஸ்தப்பட வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக நடக்குதா, அப்ரூவல் ஈஸியாக நடக்குதா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக நடக்குதான்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மன வலியை கொடுக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது தான் நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு முறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகும்போதும் சரி, டிடிசிபி ஆஃபீஸ் போகும்போதும் சரி, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அங்கேருந்து போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆகிடுவோம் நம்ம. அந்தளவுக்கு வேதனையாக இருக்கும். அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு, நம்மளுக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு, அவங்க அப்நார்மலாக கேட்குற லஞ்சம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏண்டா அந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிற வேதனை நமக்கு நிறைய நேரத்தில் வந்திருக்கு. முக்கியமாக எனக்கு வந்திருக்கு. ஏன்னா கடந்த 15 ஆண்டுகாலமாக இந்த தொழிலில் இருக்கேன். எத்தனையோ தொழில் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த தொழிலில் நம்ம படுற கஷ்டமாரி எந்த தொழிலுமே நம்ம படுறதில்லை. ஸோ இத்தனையும் போராடும்போது நமக்கு ஒரு ஆதரவாக வேணும். இப்போது ஒரு இடத்துல வந்து, அதுவும் எஸ்பெஷலி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போகும்போது, இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் ரெஜிஸ்ட்ரார் வந்து போன உடனே அப்படியே டாக்குமெண்ட் அப்படியே பார்ப்பார். பார்த்த உடனே சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இந்த பேப்பர் கொண்டு வா, இந்த டாக்குமெண்ட் கொண்டு வான்னு சொல்லுவார். அந்த டைமில் உங்ககிட்ட அது இருக்காது, அது தேவையும் படாது, அது அந்தளவுக்கு அத்தியாவசியமும் இல்லை. உங்களை முதல் முறையாக சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணிவிடுவார். பண்ணிவிட்டு அவர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நடக்காது, இது எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களை கன்வே பண்ண உடனே, நம்ம பையர் அன்றைக்கி விட்டால் திரும்ப வரமாட்டாரோ அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன விலை வேணால் கொடுக்க தயாராக இருப்போம். அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சிருவோம். பல கோடி போட்டு தொழில் பண்ணுறோம், நம்ம போய் ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிட்ட போய் நம்ம கெஞ்சிரும், இன்றைக்கி எப்படியாவது இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் விலை நிர்ணயிக்கிறார், எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் நம்ம கொடுத்துட்டு அந்த மன வேதனையோடு நம்ம வீட்டுக்கு வரோம், ஒரு திருப்தியே இருக்காது. இந்த விஷயத்தை நானும் ஃபேஸ் பண்ணும்போது என்னடா இது அப்படின்னு நம்ம ஒரு தோண்டு போயிருக்கும்போது தான் எனக்கு ஒரு அப்ரூவல் பிரச்சனை வரும்போது எனக்கு இந்த ஃபேர் ஆர்கனைசேஷனை பற்றி தெரிய வந்து நான் என்ட்ரி சார்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை சொன்னேன். அதை சொன்ன உடனே அவர் வந்து அந்த கன்சர்ன் அதிகாரிகிட்ட பேசி அதை சால்வ் பண்ணி கொடுத்த உடனே தான் இதனுடைய அருமை தெரிஞ்சது, இது எந்தளவுக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறது புரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், 15 வருஷமாக தொழில் பண்ணுறோம், நமக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா இதில் புதுசாக தொழில் வர்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக தொழில் பண்ணுறவங்க எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சது. இதை நிச்சயமாக இதில் ஈடுபட்டு இதை பரவலாக எல்லாருக்கும் நன்மை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அசோசியேஷனில், இல்லைன்னா நான் ஜென்ரலாக எந்த அசோசியேஷன்ஸுக்கும் நான் போகவே மாட்டேன். ஆக்சுவலி இந்த அசோசியேஷனில் ஈடுபட்டு ஒரு பொறுப்பெடுத்து செயல்படணும் அப்படின்னு இதில் என்னை இணைச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 28 வருஷமாக ஹென்றி அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் இந்த ரியல் எஸ்டேட் அசோசியேஷனை ஆரம்பித்து போராடிக்கிட்டு இருக்கார் தனி மனுஷனாக. 2012 நிச்சயமாக ஒரு பலத்தை கருவலை கொடுக்கலாம். 2012 இந்த ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல்டர்ஸ் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற 2012 ஆரம்பித்து வெற்றிகரமாக ஒரு தனி மனிதனாக நின்று ஒவ்வொரு ஊர் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார். ஸோ அந்த நேரத்தில் தான் எனக்கு 2019 ஒரு பிரச்சனை வரும்போது அவர் அணுகும்போது அதை பண்ணி கொடுத்தவொன்னே தான் இதனோட அவசியத்தை புரிஞ்சு 2019 மே 19 இந்த இயக்கத்தில் நான் வந்து என்னை தேசிய பொருளாளராக இணைச்சிக்கிட்டேன். அது முதல்ல கண்டிப்பாக இதை பரவலாக்கணும், ஒரே தனி மனிதனாக போராடிட்டு இருக்கிறாரு, இது நம்ம எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது நம்ம எல்லாருக்கும் அவசியம், இந்த தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னா, லஞ்சத்தை எடுத்து போராடணும் அப்படின்னா, நம்மளை உரிமைகளை மீட்கணும்னா, கண்டிப்பாக இந்த ஃபேராக
எல்லார்கிட்டயும் பரவ வேண்டிய அவசியம் என்னங்கிறது புரிஞ்சதுனால அதுக்கப்புறம் இதை பரவலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் 2019 மே மாதத்துக்கு அப்புறம் வி ஆல் ஃபார்ம்டு கிங் மேக்கர் ராஜசேகர் வந்தார், மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயச்சந்திரன் சார் வந்தார், தென் வசந்த ப்ரமோட்டர்ஸ் ஜவஹர் சார் வந்தார், பிகேஆர் எஸ்டேட்டு பிரசன்னா வந்தாங்க, அதுக்கப்புறம் கார்த்தி இவங்களோட எல்லாம் சேர்ந்து இந்த தேசிய செயற்குழுவை விரிவாக்கம் செஞ்சோம் 2019. அதுக்கப்புறம் தான் வந்து 2019 அக்டோபர் 21 மாண்புமிகு அமைச்சர் வேலுமணி அவர்கள் தலைமையில் 8ஆம் ஆண்டு துவக்க விழா வெகு விமர்சையாக 1000 பேருடைய வருகையில் வச்சு நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடினோம். நம்ம நிறைய விஷயங்களை இந்த அரசாங்கத்துக்கு முன்னெடுத்து நிறைய விஷயங்களை சாதிச்சுருக்கோம். அதை பற்றி அடுக்கனா கிட்டத்தட்ட என்ட்ரி சார் வந்து 1-2 மணி நேரம் பேசுவார் என்னென்னலாம் சாதனைகள் வந்து நம்ம ஃபேரா மூலமாக இந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லி நம்ம என்னென்னலாம் சாதித்தோம் அப்படிங்கிறத நிறைய சொல்லுவார். இப்போ நான் அதை பேச போகிறதில்ல. இப்போ வந்து இந்த அமைப்பை வந்து என்னென்னலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2019 அக்டோபர் 21 அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் இங்கே வந்து ஒரு போன வருஷோட இறுதி செயற்குழு கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. போன வருஷத்துக்கு உண்டான காலண்டர் வெளியீட்டு விழாலாம் இங்கே டிசம்பர் 26 நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய மண்டல கூட்டங்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துகிட்டு இருந்தது. அந்த மீன் டைமில் தான் நம்ம வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோம். மார்ச் மாதத்துலேருந்து கொஞ்சம் அப்போவும் அந்த காலகட்டத்தில் கூட நம்ம ரியல் எஸ்டேட்டை எழுச்சி பெற வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக எல்லா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களையும் நம்ம ஆன்லைன் ஜூம் மூலமாக கனெக்ட் பண்ணி அன்னைக்கு இருந்த HOD செக்ரட்டரி ராஜேஷ் லக்கானி சாரை வர வச்சு ஜூமில் வந்து நம்ம எல்லாருக்கும் இது அடுத்து ரியல் எஸ்டேட் எழுச்சி போகிறதுக்கு அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணணும், எங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குது, எங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம், ஃபேராக கண்டக்ட் பண்ணிச்சு இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல். அதுக்கப்புறம் தான் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ராஜேஷ் லக்கானி சார் ரொம்ப அற்புதமாக அதை அதுக்கு முடிவெடுத்து அது ஒரு வரைவை ரெடி பண்ணி வெகு விரைவில் அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அதுக்கு ஃபேராவினுடைய பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாகும் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்தையும் மண்டல ஆலோசனை கூட்டம் ரொம்ப அற்புதமாக நடந்தது. லாஸ்ட் 1 மாதம் பார்த்திங்கன்னா அரியலூர் திரு கிருஷ்ணகுமார் தலைமையில் திருச்சியில் வெகு விமர்சையாக 250 பேர் கலந்துக்கிட்டாங்க. அங்கே திருச்சியில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒரு மண்டல ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் நேஷனல் கோஆர்டினேட்டர் செந்தில் அவருடைய தலைமையில் கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் மண்டல ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் மதுரையில் நானும் தலைவரும் போயிருந்தோம், அதில் மிக பிரம்மாண்டமாக ஒரு மண்டல ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் திரு ஜெய்சங்கர் அவருடைய தலைமையில் விழுப்புரத்தில் போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் ஆண்டு விழா துவக்க விழா மாதிரி இருந்தது. அது ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து அந்த விழுப்புரம் மண்டல மீட்டிங் நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலத்திலையும் மிகப்பெரிய எழுச்சி பெற்று இன்றைக்கி ஃபேராக வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளது உரிமைகளை கேட்டு பெற முடியுங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய நேரத்தில் நமக்கு என்ன உரிமைகள் இருக்குது, சட்ட திட்டங்கள் என்னங்கிறது தெரியாதனால தான் நம்ம நிறைய பேர்கிட்ட போய் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அவர் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு வாங்குறாரு, இல்லை இதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அதுக்கு வந்து உண்டான ஜீவோவுக்கு உண்டான அந்த ஜீவோவை புரிஞ்சுக்கிட்ட புரிதலும் அவருக்கு இருக்காது. அதை பற்றி தெளிவு நமக்கு இல்லாதனால நம்மளால் ஃபைட் பண்ணவும் முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த எங்களுடைய நேஷனல் குழு அணுகி நீங்கள் இதை பற்றி தெளிவு அங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா எங்களோட வெப்சைட்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ரெகுலராக ஒவ்வொரு ஜீவோ போடும்போதும் அந்த ஜீவோவை பற்றி தெளிவாக விளக்கி நம்மளுடைய தலைவர் வந்து அதில் பதிவு போட்டுட்ருக்கார். ஒவ்வொரு ரெக்கார்டிங் இருக்கும், இன்றைக்கி ஒரு ஜீவோ வந்தது அப்படின்னா இந்த ஜீவோவை வந்து கவர்மெண்ட் என்ன சொல்ல வருது, இல்லை எப்படி என்னெல்லாம் நம்ம மாற்றம் நம்ம கொண்டு வரணும்,
எப்படியெல்லாம் நம்ம தயாரா போகணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அற்புதமா விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சீங்களேன், நம்ம வந்து எங்க போனாலும் நம்ம ஃபைட் பண்ண முடியும். நம்ம உரிமை தெரிஞ்சது அப்படின்னா நம்ம யாருக்கும் பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம உரிமையை கேட்டு எந்த லஞ்சமும் கொடுக்காம நம்ம வந்து ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு வர முடியும். ஸோ முதல்ல இந்த நாலேஜ் வேணும். ஏன்னா எவ்ரி டே புதுசு புதுசாக இந்த தொழிலை தாங்க பார்க்குறேன். தினம் ஒரு ஜீவோ, டெய்லி ஒரு சர்க்குலர். நீங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தினம் தினம் ஒரு ஜீவோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை இதை எடுத்துருவாங்க, இதை மாத்திரை 2.1 இங்கே சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு சில மாறுபாடுகள்னுவாங்க, ரெறாங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இந்த தொழிலை பண்ண முடியும். நீங்கள் அந்த அப்டேஷன் வந்து நம்ம நம்ம வேலையில் இருக்கும்போது, நம்ம பிஸ்னஸில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. அதுக்கு தான் இந்த ஃபேராக இருக்குது. இதனுடைய வெப்சைட்லேயும் இந்த யூடியூப் சேனல்லையும் இதை பற்றியான புரிதல்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணுறீங்களா, டக்குன்னு ஒரு ஃபோனை போடுங்க, சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது சரியா தவறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போராடுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம உரிமையை கேட்டு பெறும்போது நம்ம யாருக்கும் லஞ்சம் கொடுக்காமல் வேலையை முடிச்சுட்டு வர முடியுங்க. அதனால் இப்போ இதை வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம வளரும்போது என்னென்னா, இந்த தொழில் அதாவது மற்ற அசோசியேஷன்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோஷியல் காஸ்க்காக நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருப்போம். ரோட்ரி லைன்ஸோ இல்லை மற்ற அசோசியேஷன்லாம் நிறையா பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியோடு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஃபேராக எதுக்கு வேணும்னா, நம்ம தொழிலை ஒழுங்காக பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பாதுகாப்பு வேணும். ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நம்ம வந்து சோஷியல் சர்வீஸுங்கிறது இந்த பொறுப்பாளர்களாக பதவி எடுத்துக்கிறவங்க மற்றவங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறாங்க, அது ஒரு சைடு. இது உறுப்பினர்களாக இணைச்சிக்கும் போது நம்ம தொழிலை நம்ம சிறப்பாக பண்ணிக்கிறதுக்கு, பாதுகாப்போடு இந்த தொழில் பண்ணுறதுக்கு இங்கே உறுப்பினராகிறது மிக 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 அவசியம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் ஆகிறவங்களுக்கு மூணு விதமான கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து 2-year மெம்பர்ஷிப், இன்னொன்று வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப், இன்னொன்று பேட்ரான் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு மூணு விதமான மெம்பர்ஷிப் கேட்டகரி இருக்குது. அதாவது கேட்டகரி 12 கேட்டகரி, அதாவது லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ், மீடியேட்டர்ஸ், தென் என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம 12 விதமான கேட்டகரியில் மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மூணு விதமான மெம்பர்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் மெம்பர்ஷிப், லைஃப் மெம்பர்ஷிப், இன்னொன்று பேட்ரான் மெம்பர்ஷிப். ரெகுலர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சில்வர் கார்டு எல்லாருக்கும் நம்ம இஷ்யூ பண்ணுறோம், சரிங்களா. லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ரெட் கலர் கார்டு நம்ம ஃபோட்டோ ஐடியோடு நம்ம கொடுக்குறோம், வித் சர்டிஃபிகேட். வித் சர்டிஃபிகேட்டோட, சர்டிஃபிகேட் உங்கள் ஆஃபீஸில் இருக்கும், இந்த கார்டை நீங்கள் எப்போவும் கேரி பண்ணுவீங்க. பேட்ரான் மெம்பர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த கோல்டு கார்டு நம்ம கொடுக்குறோம். இது உங்கள் பாக்கெட்டில் இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஆகும்போது இனிமேல் உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும், எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனாலும், வேறு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நீங்கள் கார்டை எடுத்து காமிச்சு நீங்கள் ரைட் ராயலாக உங்களுடைய விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே உங்கள் உரிமையை நீங்கள் தட்டி கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கார்டு, இந்த ஐடி கார்டு ரொம்ப ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கு. இதை நம்ம பர்ஸில் இருக்கும்போதே ரொம்ப கெத்தாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இனிமேல் நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கார்டு இது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் புரிய வைக்கும்போது எங்கே போனாலும் இந்த கார்டை காமிக்கவும் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சேரும்போது இதை நம்மளுடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகும். ரெண்டு மூணு விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து எனக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்டர் வேணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய கான்ட்ராக்டர் ஒரு எனக்கு சரியான கான்ட்ராக்டர் அமையல, ஒரு நல்ல கான்ட்ராக்டர் வேணும், உடனே நான் பிகே ரெஸ்டார்ட கூப்பிட்டு கேட்குறேன், சார் ஒரு நல்ல கான்ட்ராக்டர் இருந்தால் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அவர் ஒரு கான்ட்ராக்டரை கொடுக்குறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரிலையபிள் சோர்ஸ் உள்ள ஆட்கள் நமக்கு கிடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ அன்றைக்கி எங்கள் மீட்டிங் முடிஞ்சது, மீட்டிங் முடிஞ்சோடனே எங்களோட ஒரு நிர்வாகி எங்கள்கிட்ட ஒரு லேஅவுட் இருக்குது, அதை யாராவது மார்க்கெட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. இன்னொரு நிர்வாகி அதை வந்து நான் எடுத்துக்கிறேன், எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நம்ம மீட்டிங் போடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம வந்து ஜனவரி மாதத்துலேருந்து
மாதம் ஒரு மீட்டிங் கம்பல்சரி நடக்கும். ஒரு மீட்டிங் வந்து இன் பர்சன் நடக்கும், ஒரு மீட்டிங் ஜூம்ல நடக்கும். ஜூம்ல எதுக்காகன்னா நமக்கு தமிழ்நாடு முழுக்க மெம்பர்ஸும் நிர்வாகிகள் இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் ஆன்லைன் ஜூம்லேயும் ஒரு மீட்டிங் பர்சனலாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மண்டலத்துலேயும் தனித்தனியாக மீட்டிங் நடக்கும். இப்போ எப்படி சென்னை மண்டலத்துக்கு இங்கே நம்ம நடத்துகிறோமோ அதே மாதிரி கோயம்புத்தூர் மண்டலத்தில் தனியாக நடக்கும், திருச்சி மண்டலம், தஞ்சாவூர், தென் மதுரை, விழுப்புரம், இந்த மாதிரி எப்படி நம்ம 9 மண்டலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்டை பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பேராகவும் 9 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 9 மண்டலத்துலேயும் மீட்டிங்ஸ் எவ்ரி மந்த் நமக்கு நடக்கும். ஸோ இதில் இணைவது மூலமாக நம்ம தொழிலை சிறப்பாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும் சரி, நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் சரி, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை களைவதற்கு இந்த ஃபேரா உங்களுக்கு நம்ம தொழிலை பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த வகையில் நம்ம ஃபேராவுடைய தலைமை அலுவலகம் ரெடி ஆகிட்டுருக்கு கூடம்பாக்கத்தில். மோஸ்ட் ப்ராபபிளி ஜனவரி கடைசி வாரம் இல்லைன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட இருக்குது. அங்கே உங்களுக்குன்னு ஒரு பெரிய அலுவலகமே இயங்கப்போகுது. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் அந்த அலுவலகத்தை அணுகலாம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு குழு அமைப்போம். இப்போ புதுசாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண வராங்க, ரியல் எஸ்டேட்டில் வர பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வழிகாட்டுதல் குழு இருக்க போகுது. உங்களுக்கு இருக்க லீகல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு லீகல் குழு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி அப்ரூவல் விஷயத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள்னா அதுக்கு ஏதாவது உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும்னா உங்களுக்கு அப்ரூவலுக்காக ஒரு குழு இருக்கும். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சிமெண்ட் வாங்குறீங்க, கம்பி வாங்குறீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபேராவில் சில கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்கோம். அது மூலமாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைந்த விலையில் கிடைக்கும், மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு நம்ம சலுகை விலையில் கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய குழுவோட நிறைய எம்ப்ளாயீஸோட அந்த அலுவலகம் தொடங்கப்பட இருக்கிறது, வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் கூடிய விரைவில் இன்விடேஷன் வரும். நீங்கள் அத்தனை பேரும் வந்து அதை வாழ்த்தி அதை அத்தனை பேரும் பயன்படுத்தி உங்கள் ஃபேராவில் உங்களையும் ரியல் எஸ்டேட் தொழில் இவங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல எத்தனையோ பேர் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எவ்ரிடே லைஃப்பில் 1008 பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி, ஃபேராவை பற்றி எடுத்து சொல்லி, இந்த உறுப்பினராக இணைவது மூலமாக அவங்களுக்கும் நன்மை, நமக்கு ஸ்ட்ரென்த் ஆக ஆக நம்மளுடைய உரிமைகளும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதனுடைய அழுத்தம் நம்மளால் ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியும். நம்ம இன்றைக்கி 5000 பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு 50000 பேர் நம்ம மெம்பர் ஆகும்போது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எந்த அதிகாரி வந்தாலும் நம்ம போய் ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். எந்த ஒரு நமக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு ஆர்டர் போடும்போது நம்ம அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய சங்கம் வலிமையாக இருக்கணும். அதை ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஈடுபடுத்திக்கிட்டு முடிஞ்சால் நீங்கள் சில உங்கள் ஏரியாவில் மாவட்ட அளவுலேயோ மாநில அளவுலேயோ பொறுப்பும் எடுத்துக்கிட்டு செயல்படலாம். எடுத்துகிட்டு இதை பண்ணும்போது எல்லாருக்கும் நன்மை பயக்கும், இது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறி உங்கள் அத்தனை பேரையும் ஃபேராவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று, நீங்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பாக நல்ல முறையில் இந்த 2021 நம்ம ஏன்னா 2020 வந்து இந்த சிட்டிசன் படத்தில் வர மாதிரி ஒரு ஊரே காணாமல் போச்சு, மேப்பிலேருந்து தூக்கிட்டாங்கங்கிற மாதிரி நம்ம இந்த அத்திப்பட்டு வந்து மேப்பிலேருந்தே காணாமல் போயிட்ட மாதிரி இந்த 2020 நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஒரு அழிஞ்சு போன இயராக மாறிடுச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், வெளியே சொல்ல முடிய பிரச்சனைகள், இப்போ சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 2021 இன்றைக்கி கேலண்டர் இன்றைக்கி வெளியீட்டு விழா இருக்குது. இந்த கேலண்டரில் கிளிக்கப்படுற ஒவ்வொரு தேதியும் அது நமக்கு நல்ல நாளாக மட்டுமே அமையணும். நீங்கள் 2021 நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. நம்ம ஃபேராவிலையும் நிறைய விஷயங்கள், நான் கடந்து வந்த பாதையை சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, உங்களுக்கு நேரம் இருக்காது. 2021
நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி மாதம் ஒரு முறை மீட்டிங் பிளான் பண்ண மாதிரி மண்டல மீட்டிங், நிறைய புது புது விஷயங்கள், அரசாங்கத்துக்கு நிறைய விஷயங்கள் போராட்டங்கள் பண்ணுறதுக்கு, முன்னெடுக்கிறதுக்கு, ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, எளிமைப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்பென்ஷன் நம்மளுடைய சங்கத்தை வலிமைப்படுத்துறதுக்கும் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். இது நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 2021 கிளிக்கப்படுற ஒவ்வொரு கேரண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நாளாக அமையும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறி அனைவருக்கும் 2021 ஒரு பொன்னான ஆண்டு காலமாக ஃபேராக உங்களோடு துணை நிற்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கார்த்திக் சார், ஒரு 15 கேலண்டர் வேணும், 15-20 கேலண்டர். இதை கொள்ள முடியாதனால் நீ அங்கே இருக்கு. அனைவருக்கும் எனது அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எனது நண்பர், நண்பர்களோடு உடன்பா சகோதரன் தம்பி அவர்கள் எனக்கு மதியம்தான் சொன்னார், ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வந்துருங்கன்னு. என்ன ஃபங்க்ஷன்னே தெரியல, நான் வந்தபோது தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன். ஆடியன்ஸ் எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட், ஹைலி டூயிங் வெரி வெல் பிஸ்னஸ். அது எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நான் இறக்கிறதே இல்லை. இந்த கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்படி இல்லை, இது எல்லாமே நீங்கள் சார்ந்தவர்கள் தான் வந்திருக்கீங்க, அதுக்கு நான் மிகவும் சந்தோஷம். ஒன்று, மனிதனுக்கு இன்றியமையாதது உணவு. இரண்டாவது, இருக்க இருப்பிடம், உணவு உடை இருப்பிடம். அந்த இருப்பிடத்தை தான் நீங்கள் அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாக ரியல் எஸ்டேட் மட்டும்தானே பண்ணிட்டுருக்குறாங்க. அதனால் இது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது, இருப்பிடமும் சொந்த இருப்பிடம் வேண்டும். அதற்காக நான் வாழ்த்துகிறேன். பிறகு நமது செக்ரட்டரி தானே சொன்னார், கரப்ஷனை பற்றி சொன்னார். அது நம்ம நாட்டில் வந்து அரிக்கிற புட்டிசல் மாதிரி அரிக்கிறது நம்ம நாட்டில் கரப்ஷன் தான். ஏஷியா காண்டினென்ட்லே ஃபஸ்ட் நம்பர் ஒன் இஸ் இந்தியா கையின் கரப்ஷன். வேர்ல்டில் எத்தனாவது இருக்குன்னு தெரியல, 3வது 4வது இருக்கலாம். சம் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நேம் இருந்துச்சு இருக்குது. அதனால் கரப்ஷன் தான் நம்ம நாட்டில் எதையுமே இது பண்ணல, எல்லாருமே கரப்டு தான். அப்படி பார்க்க போனால் 1-2 ஈவன் ஜட்ஜஸ், கை ஜுடிஷியரி இஸ் ஆல்சோ கரப்டட். ஏன்னா அங்கேயும் மனுஷர் தானே இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் மனுஷர் இருக்காங்களோ எல்லாம் கரப்ஷன். சப் ரிஜிஸ்டாரை பற்றி சொன்னீங்க, ஆக்சுவலாக ஒரு டூட்டி தாசில்தார் கேடர், அவர் உட்காந்துட்டு என்ன அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு 2 சென்ஸ் அட்வொகேட்டு, 2 சென்ஸும் இந்த இதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேங்க்கு, லீகல் அட்வைசர், டிராஃப்டிங் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் என் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவோம். அந்த சப் ரிஜிஸ்டார் விஜிலன்ஸில் பிடிச்சி கொடுக்கணும், ஏதாவது ஐடியா கொடுங்கப்பான்றாங்க இவங்களே. அட்வை நான் சொன்னேன், வேலையை பார்த்துட்டு போயிட்டு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீ நாட பூரா எல்லாரையுமே பிடிக்கணும். ஒருத்தர் ரெண்டு பேரை பிடிச்சி யாரும் பயப்படுற மாதிரி தெரியல, நல்லா வாங்குறாங்க போலீஸ் அதுக்கு மேலே. டோட்டல் கரப்ஷன் எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்த மேலே வரைக்கும் போயிடும். இங்கே 1000 ரூபா இப்போ 100,000 ஆரம்பித்து கடைசியில் 1000 கோடி 10,000 கோடின்னு போகுது டாப் லெவல் வரைக்கும். அதனால் திட்ட முடியாது. ஆனால் அதுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம். ஹியூமன் ரைட் விஜிலன்ஸ் என்று ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதற்கு அதுலேயும் நாங்கள் வந்து கரப்ஷனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். கரப்ஷன் இஸ் ஆல்சோ தட் ஒன் ஆஃப் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா கரப்ஷன் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சர்வீஸ் டியூட்டி செய்கிறதில்லை, செய்ய முடியறதில்லை. எங்கே பணம் வருதோ தப்பிதமாலாம் நிறையா பண்ணுறாங்க. இந்த கோடம்பாக்கம் சர்வீஸ்டர் ஆஃபீஸில் லாஸ்ட் இயர் ஒன்று நடந்திருக்குது, எல்லாம் இம்பர்சனேஷன் அண்ட் கரப்ஷன். ஆள் இல்லாமலே பண்ணி கொடுக்குறாங்க, யாரும் கேட்கறதுக்கு இல்லை. போலீஸில் போனாலும் அவங்களும் அப்படி தான். சரி, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் இயர் எனக்கு தெரிஞ்சவரை அனுப்பிவிட்டேன். இது நீங்கள் தான் கையெழுத்து போட்டிங்கன்ட்டு இது பண்ணிவிட்டு எஃப்ஐஆரே போடலை, இன்னும் ஒன்றும் போடலை. அவரை பிடிச்சி விரட்டுறாங்க, ஏன்னா அங்கே பின்னால் இருக்கிறதெல்லாம் பெரிய ஆட்கள். அதனால் திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அவரோடு இருக்கணும், நம்ம வரைக்கும் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணுன்னா நீங்கள் என்னோடய தம்பி, நம்ம இந்திய உங்கள் தலைவர் தம்பி, அவர்கிட்ட சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கோங்க,
எந்த நேரமும் நைட்டு 11 மணினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுத்துட்டேன்னா, போட 2-3 காலேஜ் நான் எடுக்கலை, அப்படி இருந்தால் எடுக்க மாட்டேன். ஜட்ஜின்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டு என் அட்வைஸ் கேளுங்க, லீகல் அட்வைஸ் ஃபோன்லேயே கொடுக்குறேன். வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் கரெக்டாக உங்களை இது பண்ணிவிட்டு கைட் பண்ணுறேன். நீங்கள் தைரியம் பண்ணலாம், நீங்கள் ஜட்ஜெல்லாம் யோசிக்காதீங்க, ஐ எம் ஆல்சோ ஏ காமன் மேன். இப்போ சொல்ல அதனால் நான் நமது உங்கள் தலைவர் இன்றைக்காக நான் இதையும் செய்ய காத்திருக்கிறேன், உங்களுக்காகவும் செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் தான் இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னை காண்டாக்ட் பண்ணணும், ஃபோன்லேயே இது பண்ணுங்கள். ரொம்ப பெரிய மட்டும் நான் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐடியா அட்வைஸ் கேட்டு போங்க. வேறு எதுவும் அதுக்கு பேமெண்ட்லாம் கிடையாது. நானும் ஈவன் இது ஃப்ரீயாக தான் ஃபார் அந்த மாதிரி நடத்திட்டுருக்கேன், ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் டு கிவ் அட்வைஸ் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மேலும் மேலும் வளர வேண்டும். இந்த இயக்கமும் மாபெரும் இயக்கமாக திகழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது லீகக்கூடியே மிகப்பெரிய துறை, இரண்டாவது துறையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட துறையில் தமிழக அரசு சரியான கொள்கை முடிவை எடுக்காமல், சரியான சட்ட திட்டங்களை தீட்டாமல் முழுக்க முழுக்க இந்த ரியல் எஸ்டேட் துறை என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை மீண்டும் எழுச்சி பெற்று வளர்ச்சி அடைய வேண்டுமானால் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகளை நமது கூட்டமைப்பு வந்து கடந்த காலங்களிலே வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழக அரசு கனிவோடு பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்தமானால் அரசுக்கும் பெரிய அளவிலே வருவாய் வரும். கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையும் தலை நிமிர்ந்து ஓரளவிற்கு கௌரவமாக நாங்கள் எல்லாம் தொழில் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவில் டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் முத்திரைத்தாள் கட்டணம் 2% குறைக்கப்பட்டிருக்கிறது. பதிவு கட்டணம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 4% தமிழகத்தில்தான் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு கனிவோடு பரிசீலனை செய்து முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தை பாதியாக குறைத்திட கோரிக்கை வைக்கின்றோம். அதேபோன்று ஆன்லைன் 2.0 திட்டம் பதிவுத்துறையில் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துகிறது. அதனை எளிமைப்படுத்தியும் மனை மற்றும் கட்டிட திட்ட அனுமதி பெறும் பொழுது டிடிசிபி, சிஎம்டிஏ, டவுன் பஞ்சாயத்து, கார்பரேஷனு, பேரூராட்சி, யூனியன் போன்ற அலுவலகங்களில் மிகுந்த சிரமங்கள் ஏற்படுகிறது. அந்த கட்டிடம் மற்றும் மனை திட்ட அனுமதியை எளிமைப்படுத்தி உள்ளூர் திட்ட குழுமங்களுக்கு அதிகார வரம்பை உயர்த்திட வேண்டும். கிடுக்கப்பிடி சட்டங்களை களைந்து தளர்வளித்து விரைந்து அங்கீகாரம் வழங்கிடுவதற்கு உதவிட வேண்டும். மனை வரன்முறை சட்டத்தை மேலும் கால நீடிப்பு செய்து மனை அங்கீகாரத்தில் விண்ணப்பிக்க தவறவிட்டவர்களுக்கு வாய்ப்பளித்திட வேண்டும். அதேபோன்று மலைகள் பாதுகாப்பு அதிகார குழுமத்தின் எல்லைக்குட்பட்ட வீட்டு மனைகளை வரன்முறை சட்டத்தின் கீழ் எளிமைப்படுத்தி அங்கீகாரம் வழங்கிட உதவிட வேண்டும். சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டியை வெகுவாக தங்கத்திற்கு இணையாக குறைத்தும் உள்ளீட்டு வரியை ITC திரும்ப பெறும் வகையில் வழிவகை செய்தும் வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவுகளுக்கு மட்டும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் ரெராவில் இருந்து பதிவு செய்வதிலிருந்து விலக்கு அளித்திட வேண்டும். அதேபோன்று புதிய திட்டங்களுக்கு மனை மற்றும் கட்டிட திட்ட அனுமதி ரெராவில் பதிவு செய்யும் நடைமுறையில் எண்ணிக்கை மற்றும் சதுர மீட்டர் அளவுகளை வெகுவாக உயர்த்தி விலக்கு அளித்திட வேண்டும். கட்டுமான பொருட்களின் மீதான கட்டுக்கடங்காத விலை வீக்கத்தை கட்டுக்குள் வந்துட வேண்டும். பதிவுத்துறை, அங்கீகாரத்துறை, வருவாய்த்துறை, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் உள்ளிட்ட துறைகளை ஒருங்கிணைத்து ஒற்றை சாளர முறையை, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை விரைவில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட வேண்டும். மேற்கண்ட துறைகளில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஆலோசித்து அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு, போர்க்கால அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு அரசு அதிகாரிகள், எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து முத்தரப்பு குழு ஒன்றை அமைத்திட வேண்டும். அதேபோன்று பத்திர எழுத்தர்கள், சார்பு தொழிலாளர்கள் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான வாரியத்தை ஏற்படுத்தி விரைந்து நடைமுறைப்படுத்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு நாங்கள் சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். அரசு கனிவோடு பரிசீலனை செய்து விரைந்து இந்த பிரச்சனைகளுக்கு
தீர்வு காணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒருவேளை அரசு பரிசீலனை செய்யவில்லை என்றாலும் தீர்வு காணவில்லை என்றாலும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய குழுக்கள் தொடர்ந்து அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அண்ணன் அந்து அவர்கள் மூலமாக ஆக்கப்பூர்வமாக அது ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் ஆள போகின்ற அரசாக இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அழுத்தம் கொடுத்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் மக்களுக்கும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கின்ற இந்த தீர்மானங்கள் மற்றும் கோரிக்கைகளை அனைத்தும் நடைமுறைப்படுத்தும் வரைக்கும் நம்முடைய கூட்டமைப்பு தொடர்ந்து நமக்காக நம்மவர்களுக்காக பொதுமக்களுக்காக கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களின் நலனுக்காக தொடர்ந்து போராடும் களப்பணியில் உங்களையும் எங்களோடு இணைத்து கொண்டு நாம் நமது உரிமைகளை உரிமையோடு பெறுவோம். நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நிச்சயமா இது அரசினுடைய கவனத்திற்கு நீங்க கொண்டு செல்லணும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் 2021.